எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 மந்த் பேக் வந்து நம்ம இங்கே தான் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருந்தோம். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப வயிறு பயமாக கலக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்பயுமே டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் படம் பார்க்க போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டிக்கெட் கேட்டு, எங்கே போனாலும் டிக்கெட் கிடைக்கல சார் அப்படின்னா, ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோம் நாங்கள் சங்கீவ் உங்களுக்கு கதவு தர நினைக்கிறேன். அண்டு பெரிய பெரிய தேங்க்யூ வந்து பீப்புளுக்கு தான், ஏன்னா ஜனங்க தான் இந்த படத்தை பெரிய வெற்றியாக்கியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொன்னாலும் மக்கள் கிட்டே வந்து செஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு பெரிய பொறுப்பு இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா ஐக்குன்றவரை வச்சுக்கோம், ஐக்குன்றவனே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தது நீங்கள் ஒன்றி தான். என்ன தான் நடிக்கிறது கிராண்ட்சனாக இருந்தாலும் அந்த ஃபேமிலியும் வந்தாலும் எனக்கு ஐ என்னென்ன ஐக் ராதான்னு யூஸ் பண்ணுவேன் எங்கேயுமே. அது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா தெரியல, நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஐக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐக்கை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு எல்லா ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் எல்லாருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ். அடுத்ததாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து மகேந்திரன் சார். ஏன்னா மகேந்திரன் சார் இல்லைன்னா நான் கிடையாது. மகேந்திரன் சார் நான் லைஃப் லாங், அவர் வந்து என்னோடய அண்ணன் மாதிரி நிறைய பேர் என்ன திட்டியிருக்காரு, திட்டினது எல்லாமே என் நல்லதுக்கு தான். ஸோ அவருக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். அடுத்ததாக்கி டாலிங் யூரோப்பில் இருக்காரு ஷூட்டிங்கில், ஸோ அவருக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். இவங்க ரெண்டு பேர்னால தான் இந்த படம். சொன்னகோபு சார் தேங்க்யூ. அப்புறமா ஃபாக்ஸ் சார். ஃபாக்ஸ் சார் என்ன தான் பாம்பேயில் இருந்தாலும் இங்கே சென்னையில் கிஷோர், அப்புறம் விஜேஷ், நிஷாந்த், விஜய் சிங் சார் எல்லாருமே ஐக் என்ற ஒரு சின்ன பையனால் வந்து இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா தியேட்டர் ஓனர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் எல்லா தியேட்டருக்கும் போனேன், எல்லாருமே ரொம்ப என்ன ரொம்ப கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் வெக்கமாலாம் இருந்துச்சு. ஏன்னா ஷால்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வெளியே அந்த கேன்டீன் ஆளுங்கள்லாம் வந்து எங்களுக்கு கை கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது நானும் ஜியோ சாரும் திரும்ப நிறைய பேர் வராங்க, கேன்டீன் பம்ப்பு காலியாகி அடுத்த பம்ப்பு போடும் போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். அது கூட இல்லாமல் ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ க்ரௌட் வரும்போது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தமிழ் ஜனங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மற்றபடி நீங்கள் தேங்க் தேங்க் என்னோடய ஃபேமிலி ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். மெயினான விஷயம் என்ன, என்ன ஃபுல்லாக ரிலீஸ் அப்போ கூட நான் எனக்கு மார்னிங் ரொம்ப வயிறு கலக்கிட்டு இருந்துச்சு. இந்த வயிறு கலக்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேயே டென்ஷன் அடைக்குதாங்க, ஒரு டென்ஷன் அடைக்குதேன். அப்புறமா காலேஜ் எக்ஸாம் எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் நான் போயிருப்பேன், எங்கள் அம்மா ஒரு துண்டு அதோட வந்து ரெடியாக நிற்பாங்க, ஏன்னா தெரியும் அவங்களுக்கு காத்தால எங்கள் வயிறு கலக்குது. ஸோ எங்கள் மம்மி அம்மா என்னோடய ஒய்ஃப் தானியா, எங்கள் டேட், எங்களோட தம்பி, என்னோடய எல்லா ஃபேமிலி சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ரவியன்கள் மெயின் 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 ராஜா ரவி சார். ஏன்னா எங்கள் கூட நாங்கள் சவுத் போனோம் டூருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆக்டர்ஸ்னால வர முடியல, அவங்க பர்சனல் ரீசன்ஸ் இல்லை வேறு யாரோ சொன்ன ரீசன்ஸ், என்ன இருந்தாலும் பரவாயில்ல. சரி நீயும் தீபா சார் போங்க, நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னா எங்களுக்கு அவரோட வேறு ஆள் தேவையப்படல பேசப்பட்டுக்கலாம். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அண்ட் ப்ரஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.